Hi guys, Assalamualaikum. நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன vlog பார்க்க போறோம். என்ன vlogனா நான் ஒரு marriage function காக திருநெல்வேலி போயிருந்தேன். அங்க நம்ம family memberோட ஒரு தோப்புக்கு வந்து நான் வந்திருந்தேன். அந்த தோப்ப தான் இன்னைக்கு நம்ம vlogல பார்க்க போறோம். செம்ம சூப்பர்பா greenish-ஆ இருந்தது. ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா நிறைய தென்னமரம் வந்து இருந்தது. देन पातिंगना तेन्न मरो मट्टो इल्ल नरैय वैरायटीज ऑफ मरो वंदी इंगे इरुक्कु देन नरैय सीटर्स वंदु वेच्चिरुक्कांग उक्कार्रदुक्कु देन पातिंगना किड्स विळैयाडुर मादि सर्कस ऊंजल्लाम कूड इंगे इरुक्कुदु சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய மரங்களா தான் வந்து இருந்தது பார்க்கவே கிரீனிஷா அழகா இருந்தது செம்ம ரிஃப்ரெஷிங்கா வந்து இருந்தது இந்த பிளேஸ் கண்டிப்பா நம்ம சிட்டில எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிளேஸ பார்க்கவே முடியாது நம்ம ஆச்சா இந்த இடத்துல என்ன நல்லா இருக்குதுன்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தாங்க நீங்களும் அத கேளுங்க வாங்க போலாமா ஆ சொல்லுங்க போலாமில்ல அது என்னமா இது சின்ன பிள்ளை எல்லாம் குதிச்சு விளையாடுது ஓகே வேற என்ன இருக்கீங்க அங்க நம்மளோட தோட்டம் ஆமா அதோ இங்க இறங்க முதல்ல கடல்ல எல்லாம் போட்டு நாங்க எடுக்க வருவோம் அங்க ஐசாமா ஐசா மாமி எல்லாரும் என்ன மச்சி ஆமா இதா இது பூரா உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்க கூடிய இடம் ஓகே உட்கார்ந்து இங்க என்னென்ன விளையுது இங்க காய்கறி வந்து கத்தரிக்காய் போட்டாங்க ஐனா வெண்டைக்காய் போட்டாங்க எல்லா காய்கறி எல்லா காய்கறி சீனி இருக்கா சரி சரி அதெல்லாம் என்ன மரம் அதெல்லாம் என்ன மரம் அதெல்லாம் அந்த கால எலுமிச்சமரம் எலுமிச்சமரம் இல்ல எலுமிச்சமரம் அந்த பக்கம் இதெல்லாம் மருதாணி செடி அதர்க்கு அதனே கரவப்புல கரவப்புல இது தென்னந்தோப்பு இது சோளை அது என்னது அந்த சைடுல இது போட்டுருக்கான் அது அது என்னது அது வந்து ஸ்விமிங் pool நம்ம எல்லாம் ஜாலியா குளிக்கிறதுக்கு ஆமா குளிக்க பெரிய ஆள் குளிக்க இது சிறுவர் குளிக்க ஓ இது சிறுவர் ஆ இது ஓகே இது வந்து உட்கார்ந்து உட்கார்ந்து நைட் நேரத்துல ஜாலியா ஒரு காத்து அடிக்கும் கேம்ப் ஃபயர் போடுற மாதிரி ஆமா ஆமா அத வீடு எஸ்கோ எஸ்கோ வீடு அது என்னது அது வீடு எல்லாரும் அங்க படுக்க வாங்க ஓகே ஓகே ஸ்டே பண்றதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் வாங்க வாங்க வீட்டுக்கு வீட்டுக்குள்ள போவோம் வீடு என்ட்ரன்ஸே பார்க்க செம்ம சூப்பரா இருக்குது உள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடு எப்படி இருக்குதுன்னு தோப்புக்குள்ள பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு வீடு வந்து கட்டி வச்சிருக்காங்க ஓல்ட் மாடல் வீட வந்து நியூவா வந்து கட்டி இருக்காங்க வீடு பாத்தீங்கன்னா செம்ம காத்தோட்டமா வந்து இருக்குது செம்ம வெளிச்சமா இருக்கு சுத்தி ஜன்னல் வச்சிருக்காங்க வீட்ல இருந்து ஸ்விமிங் pool போறதுக்கு ஒரு வழி வச்சிருக்காங்க கிளாஸ் டோர் போட்டு ஸ்விமிங் pool போற வழியே செம்ம அழகா வந்து கட்டி வச்சிருக்காங்க சூப்பரா வந்து இருந்தது நம்ம ஸ்விமிங் pool போற வழியில பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு ரவுண்டேனா மாதிரி வெச்சி அங்க ஒரு தென்னமரம் வச்சிருக்காங்க சோ அதுல இருந்து நல்ல காத்து வருது and then place ஃபுல்லா நிழலா இருக்குது தென் நம்ம இப்ப ஸ்விமிங் pool குள்ள போலாம் வாங்க
ஸ்விம்மிங் ஃபுல் பார்க்குறதுக்கே சூப்பராக பெருசாக இருந்தது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா சுற்றி கம்பியில் வந்து கேட் போட்டிருக்காங்க. ரெண்டு ஸ்விம்மிங் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஒன்று வந்து கிட்ஸுக்காக வச்சுருக்காங்க, இன்னொன்று பெரியவங்களுக்காக வச்சுருக்காங்க. கிட்ஸோட ஸ்விம்மிங் ஃபுல்ல தண்ணி வந்து கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக இருக்குது. பெரியவங்க குளிக்கிற ஸ்விம்மிங் ஃபுல்ல தண்ணி வந்து நிறைய இருந்தது. ஸ்விம்மிங் ஃபுல் பக்கத்துலேயே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ரூம் இருக்குது, அது மோட்டர் ரூம் போல். தென் பார்த்திங்கன்னா கிளாஸ் போட்ட ஒரு ரூம் இருக்குல்ல, இது வந்து ஸ்டீமிங் ரூம். குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து உட்காந்து ஸ்டீமிங் பண்ணிக்கலாம். இந்த குட்டி குட்டி ஹோல்ஸ்லேருந்து நிறைய புகையாக வரும், ஸோ அதனால் நமக்கு வேர்க்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ரூம் இருக்குதுன்னா பாத்ரூம்ஸ் இருக்குது. ரெண்டு பாத்ரூம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் தென் இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மரமாக தான் இருக்குது, பின்னாடி ஃபுல்லாக தோப்பு தான். இங்கே நாளைக்கு ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, ஸோ அதனால் இங்கே ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நடந்துட்டுருக்குது. இது பார்த்தீங்கன்னா லெமன் மரம், செம்ம ஃப்ரெஷ்ஷாக லெமன்ஸ்லாம் வந்து தொங்கிட்டு இருக்குது. செம்ம வாசனையாக வந்து இருந்தது. பாருங்கள் எவ்வளோ லெமன்ஸ் வந்து தொங்குதுன்னு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே. நாங்கள் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா குளித்தோம், செம்ம ஃபன்னாக இருந்தது இங்கே வந்தது. கண்டிப்பாக நம்ம சிட்டியில் இந்த மாதிரி ஒரு பிளேஸை பார்க்க முடியாது. இன்னும் பின்னாடிலாம் நிறைய இடம் இருக்குது, நாங்கள் அங்கெல்லாம் போகல. இந்த ஸ்விம்மிங் ஃபுல் வரைக்கும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த தோப்பு அண்ட் வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய டெய்லி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.